வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ் பெஷன்மதி. இப்போ நம்ம வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலி காஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒட்டுக்காக தான் போட்டு நான் வறுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வரமிளகாய் நீங்கள் இன்னும் வேணும்னா எடுத்துக்கோங்க. வரமிளகாய், கல்லுப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காய் வந்து போட்டிருக்கேன், பீட்ரூட்டு. ஸோ பீட்ரூட் வந்து உங்களுக்கு வேக வைக்கலாம் தேவையில்லை, சும்மா நம்ம நார்மலாக கட் பண்ணி போட்டாலே போதும். புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேங்காய், சும்மா ஒரு சாட்டே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கூல்டவுன் பண்ண உடனே இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதேமாரி தான், காரம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், உங்கள் இஷ்டம்தாங்க அது. நான் ரெண்டு வரமிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கு கூட நம்ம சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இதோட இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. நான் இம்யூனிட்டி பூஸ்டிங் ரெசிபிஸ் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து கொத்தவரங்காய் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வச்ச வடகம் ஒரு நாள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா, ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான், பட் வந்து தேங்காவோட கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆட் பண்ணி அரைக்கணும், அதுதான் டிஃப்ரென்ஸு. இது ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து பொரிஞ்சவுடனே அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காய் வந்து ஆவியில் தான் வேக வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆவியில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% சத்து வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லது அதுதான். ஸோ வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன் நான். அந்த சாட்டை பண்ணுறதுக்குள்ள தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் கல்லுப்பு, இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த தேங்காய், சீரகம், அப்புறம் வந்து வரமிளகாய், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு வரமிளகாய் கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் வந்து பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கனால கொஞ்சம் காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்டு வந்து சில பேருக்கு பீட்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா எப்பயும் ஒரே மாதிரியே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், தோசை சப்பாத்திக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. தாளிக்கிறப்ப கூட போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான் அது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம் வேக வச்ச பீட்ரூட்டில் வந்து இவ்வளோ கேலோரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 1.7 கிராம்ஸ் இருக்குது. ஃபேட் வந்து 0.2, ஃபைபர் 2 கிராம்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி இருந்தாலே நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய விட்டமின் சி வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் மெயின் நம்மளுக்கு. இதே மாதிரி விட்டமின் B6, மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. RDI-னா ஒன்றும் இல்லை, ரெக்கமெண்டட் டயட்ரி இன்டேக்கு. ஸோ அவங்க இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்கிற நம்ம ஃபுட்டில் இருக்க போதுமான அளவு இது. எனர்ஜியை வந்து நல்லா நம்மளுக்கு எனர்ஜி நிறையா கிடைக்குங்க அது சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, பிபியை வந்து சரிப்படுத்துது, சீரான நிலைமை பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி உடம்பில் இருக்க கழிவுகளை வந்து அகற்றுது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம மெயினாக இப்போ வந்து இம்யூனிட்டி பவர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் வந்து சில பேர் அனிமிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது, ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.